தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, படம் பறிபோகும் ஆபத்து. இலங்கையில் இன்று முதல் புதிய எரிபொருள் விற்பனை. யாழில் கொள்களின் விபத்து, வீதியெங்கும் வழிந்தோடும் எரிபொருள். மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன். தகவல் வழங்கினால் படப்பரிசு, போலீசார் அறிவிப்பு. தமிழர் பகுதியில் சிறுமியிடம் மோசமாக நடந்து கொண்ட தந்தை, உடந்தையாக இருந்த தாய். மாளிகாவத்தை துப்பாக்கிச்சூடு, பெண் உட்பட இருவர் கைது. வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. ரணிலின் அதிரடி முடிவு, தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பின விரிவான செய்திகள். நாட்டின் அதிக வாழ்க்கை செலவுக்கு மத்தியில் அதிகளவான மக்கள் துரிதமாக பணம் சம்பாதிப்பதற்காக தவறான வழிகளை பயன்படுத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தொடர்ந்து மோசடிகள் மற்றும் இணைய மோசடிகளுக்கு இரையாகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர கால தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. தற்போது மேட்டா, மெசெஞ்சர் என அழைக்கப்படும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களில் பிரமி திட்டங்களுக்கு மக்கள் பணத்தை வாய்ப்பிலிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமிழ்புல தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களாக நட்பு கோரிக்கைகளை அனுப்பும் மோசடி செய்பவர்கள் சில போட்டிகளுக்கு வாக்களிக்குமாறு தனிநபர்களை கேட்டு மோசடி செய்வதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நண்பர் கோரிக்கை ஏற்கனவே அவர்களின் ஃபேஸ்புக் நண்பர் பட்டியலில் உள்ள ஒருவரின் தொடர்புள்ளவள் மூலம் அனுப்பப்படலாம். போட்டிக்கு வாக்களிக்க ஒரு குறியீடாக 4 இலக்கு எண்ணை அந்த நபருக்கு திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை விடுக்கலாம். 4 இலக்கு குறியீட்டு எண் ஒரு முறை கடவுச்சொல் ஆகும். இது கடவு சொற்களை மாற்றுவது போன்ற செயல்களுக்காக ஃபேஸ்புக் நிறுவனத்தால் அனுப்பப்படுவதாக அவர் மேலும் கூறினார். ஒருமுறை கடவுச்சொல்லை அனுப்பிய பிறகு அசல் ஃபேஸ்புக் உரிமையாளர் தனது கணக்கை இழப்பாரிட தெரிய வந்துள்ளது. எனவே ஓடிபி குறியீடுகளை யாருடனும் பகிர வேண்டாம் என இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு தனிநபரின் தேசிய அடையாள அட்டை, இலங்கை கடவுச்சீட்டின் தகவல் பக்கம் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களின் பிரதிநிதிகள், கையொப்பங்கள் உள்ளிட்டவற்றின் தெளிவான தகவல்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எரிபொருள் சந்தையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள செல் ஆர்எம் ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் விற்பனை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. செல்எம் ஆர்எம் ஃபாக்ஸ் INC நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது எரிபொருள் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அதன்படி இன்று முதல் செல் ஆர்எம் ஃபாக்ஸ் INC நிறுவனம் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் எரிபொருள் விற்பனையை ஆரம்பிக்க உள்ளது. இதேபோல 63 வருடங்களின் பின்னர் ஷெல் நிறுவனம் இலங்கை எரிசக்தி துறையில் மீண்டும் இணைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மெரிசிவில் பகுதியில் ஏனையின் வீதியில் டிப்பரும் எரிபொருள் தாங்கியும் விபத்துக்குள்ளாகி தடம் புரண்டு சரிந்து விழுந்துள்ளன. இந்த விபத்து இன்று அதிகாலை ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட அரச பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட எரிபொருள் தாங்கி தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி எரிபொருள் வீதியில் கொட்டியுள்ளது. இதன் போது வீதியில் டிப்பர் வாகனம் கொட்டியிருந்த எரிபொருளில் சறுக்கி விபத்துக்குள்ளானது. மேலும் அரச பேருந்தில் பயணித்த பயணிகள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் தடம்புரண்ட எரிபொருள் பவுசரில் இருந்த எரிபொருள் வீதி முழுவதும் சிந்தி காணப்படுவதோடு விபத்துக்குள்ளான வாகனங்களை கனரக வாகனங்கள் மூலம் அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டதுடன் வீதியில் வாகனங்கள் சறுக்காது இருக்க மண் பரப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்கிரிய பிரதேசத்தில் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கணவன் கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தியகலியாவ பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவன் இந்த செயலை செய்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூகத்தில் 33 வயதுடைய மனைவி உயிரிழந்துள்ளதாகவும்
அவர் தியகலியாவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலைச்சம்பவம் தொடர்பில் 40 வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு நீண்ட தூரம் சென்ற நிலையில் கணவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். திட்டமிட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வழங்கப்படும் தகவலுக்கு அமைய பணப்பரிசு வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். T-56 துப்பாக்கியுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கு அவசியமான தகவல் வழங்கும் ஒருவருக்கு 500,000 ரூபாய் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல வகைப்பாடுகளுக்கு உட்பட்டு பண வெகுமதிகளை வழங்குமாறு போலீஸ் மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தோடிக்கல் பகுதியில் மகளிர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் சந்தேகத்தின் பேரில் தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பாடசாலைக்கு சென்ற பாதிக்கப்பட்ட சிறுமி நேற்றைய தினம் காலை தான் விழித்தெழும் போது ஆடையின்றி இருந்ததாக ஆசிரியையிடம் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு பாடசாலையால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. விரைந்து செயற்பட்ட போலீசார் சிறுமியை விசாரணை செய்ததில் சிறுமியின் தந்தையான 36 வயதுடையவரை கைது செய்துள்ளனர். சிறுமியின் தாய் வீட்டில் இல்லாத போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இதற்கு முன்னரும் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் எனவும் அது தொடர்பாக தாயிடம் தெரிவித்தும் தாயார் அதனை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சிறுமியின் தாயாரையும் கைது செய்யும் முயற்சியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பொறுப்பதிகாரியின் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மாளிகாவத்தை அபேசிங்கராம பகுதியில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் புத்தள பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் புத்தள பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஒருவரும் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணும் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா தோடிக்கல் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து ஆடொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தோடிக்கல் ஆலடி வீதியில் உள்ள பலசரக்கு வியாபார நிலையம் ஒன்றிலிருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய ரங்கசாமி நேசரத்தினம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். தனது குடும்பத்தை பிரிந்து தாயாருடன் வசித்து வந்த இவர் இவ்வியாபார நிலையத்திலேயே தங்கியிருந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய சின்னத்தில் பொதுக்கூட்டணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தனது நட்பு கட்சிகளுடன் இணைந்து தேசிய வேட்பாளராக போட்டியிடுவதே ஜனாதிபதியின் விருப்பமாகும். தேர்தலில் போட்டியிடும் கட்சி தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக்க ஆகியோருக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். அமைச்சர் டிரான் அலஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சி மறுசீரமைக்கப்பட்டதன் பின்னர் அக்கட்சியை பொது கூட்டணியாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்கட்சியின் தேர்தல் சின்னம் கையடக்க தொலைபேசியாக காணப்படும் எனவும் கூறப்படுகின்றது. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுஜன பெரமுனவின் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு பசலிடம் ரணில் கோரிக்கை விடுத்திருந்தார். அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் பொதுஜன பெரமுன நிர்வாக சபையிடமும் விசாரிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு பசில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இதேபடி பசிலுக்கும் பொதுஜன பெருமிட கட்சி உறுப்பினர்கள் குழுவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது நன்மை பாய்க்கும் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.